வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து அசோலா எப்படி வந்து தாமோதரன் வச்சு அவருடைய ஃபார்மில் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கார், அதுக்கு வளர்த்துக்கு தேவையானது என்ன, இந்த அரசு மானியத்தில் அசோலா எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் பேசுகிறக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாமோதரன் வணக்கம். வணக்கம் சார். ஆல்ரெடி வந்து தாமோதரன் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காரு, வெர்மி கம்போஸ்ட்டில் வந்து இரண்டு வீடியோ பதிவுகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அசோலா எப்படி வந்து அரசு மானியத்தில் வாங்கிறது, அதை எப்படி நம்ம வந்து வாங்கி எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் பேசுகிறோம். வணக்கம் தாமோதரன். வணக்கம் சார். இப்போ வந்து அசோலா வந்து வளர்க்கணுன்னா அரசு மானியம் எவ்வளோ கிடைக்கும், எங்கே போய் யாரை பார்த்து வாங்கலாம்? இது அசோலா இப்போ வந்து நம்ம பிடிஓ ஆஃபீஸ் பிளாக் வளர்ச்சி ஊரக வளர்ச்சி துறை சார், நம்ம பஞ்சாயத்து மூலமா வாங்கலாம் சார். இதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதும் சார், அது மட்டும் போதும் சார். நீங்கள் போயிட்டு உள்ளு அங்கே ஊராட்சி என்ன ஊராட்சியோ அந்த மாவட்டத்தில் ஊராட்சிக்கு போயிட்டு நீங்கள் எழுதி கொடுக்கலாம் சார். இல்லை பிடிஓ ஆஃபீஸில் போயிட்டு எழுதி கொடுத்தா கொடுக்கலாம் சார். இதோட மானிய விலை எப்படின்னா 15,000 ரூபா சார். இது 15,000 ரூபா. என்ன அளவு முறையில் இது உங்களுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க? இது 10x12 அளவில் சார், 1 அடி உயரம் சார். இது ஆலா பிளாக்ல வச்சு கட்டிருக்கோம் சார். சரி சரி சரி. நீங்க உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணி எவ்வளவு நாள்ல வந்தது இது சார்? இது ஒரு மாசத்துல வந்துச்சு சார். ஒரு மாசத்துல வந்துச்சு. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டதுங்க சார்? நம்ம போட்டோ, ஆதார் கார்டு, அந்த மாதிரி வீடு நம்ம எந்த இடத்துல பிக்ஸ் பண்றோம் அந்த இடத்தோட டாக்குமெண்ட் சார், சிட்டா பட்டா அந்த மாதிரி கொடுக்கணும் சார். வேற எதுவும் தேவையில்ல சார். அங்க போனாவே முழு சொல்லிடுறாங்க. நம்ம பிடிஓ ஆபீஸ்ல பிடிஓ ஆபீஸ் போகலாம் சார். இல்ல விஓ ஆபீஸ் அங்க பக்கம் போனா சொல்லிடுறாங்க சார். கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு போகலாம் சார். ஊராட்சி செயலாளர் அவர்கிட்ட பார்க்கலாம் சார். இது வந்து நம்ம கட்டுறதுக்கு அரசு மானியம் கட்டி கொடுத்துறாங்க. அசோலா, அசோலா வந்து எப்படி வளர்க்கறது, அசோலா ஏன் வளர்க்கணும்? அசோலா வந்து ஒரு பாசி வகையை தவறும் சார். இது வந்து ஒரு 7 7 நாள்லேயே வந்துடும் சார். ஃபர்ஸ்ட் வந்து 10 நாள் ஆகும் சார் ஃபர்ஸ்ட் போடுறப்ப. அப்போ 7 நாள்லேருந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சார். சரி, இது அசோலா ஒரு பாசி வகையை தவறும்னா இது வந்து எல்லா இது வந்து முதல்ல வந்து நெல்கை எண்ணெய் தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க சார். நெல்கை எண்ணெய் பார்த்தோம்னா இது வந்து தலைச்சத்து வந்து பற்றாக்குறை ஏற்படும் சார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒற்றை நெல் சாகுபடி முறையில் அசோலா போட்டு வளர்த்து ஒரு 10-20-30 நாள் விட்டு கோணை விட்டு வச்சு பயன்படுத்தி அழிச்சிடுவாங்க சார். உள்ள மகிழ்ச்சிடுவாங்க. இதனால் வந்து யூரியா வந்து தலைச்சத்து வந்து அதிகமாக கிடைக்கும் சார். இல்லை அதே அளவு இது வந்து மாடு அருமேல் மாடு வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்புல இது அதிகமாக பயன்படுத்துறாங்க சார். இது தீவனமாக தீவனத்தில் வந்து கலந்து கொடுத்துட்றாங்க சார். இதை வந்து கோழிக்கு போட்டோம் அதிக புரதச் சேர்த்து அதிகமாக இருக்கிறதுனால மாடுகள் வந்து நல்ல வளர்ச்சி வரும் சார். கோழிகள் நல்ல வளர்ச்சி சார். இது இப்போ ஆடுகளுக்கு கூட இது அசோலா கொடுக்கலாம் சார். இது வந்து தீவனத்தோட கலந்து கொடுக்கலாம் சார். இது வந்து ஃபஸ்ட்டு 3 டைம் கழுவி போடணும் சார். ஃபஸ்ட்டு வந்து மாட்டுக்கு வந்து வாசனை பிடிக்காது சார். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் போட்டு ஒரு 3 டைம் கழுவி போட்டோம்னா அப்போ இது சாப்பிட்லாம் கழுவி நல்லா கழுவிட்டு தீவனத்தோட கலந்து போடலாம். அப்படியே சாப்பிட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை சார். சரி 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 சரிங்க. இப்போ வந்துட்டு அசோலா வந்து நீங்கள் இந்த தொட்டியில் வளர்க்குறதுக்கு எவ்வளோ இது சீடு தேவைப்பட்டது சார்? ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும் சார். இவ்வளோ இருந்தால் போதும் சார். இந்த கைப்பிடி அளவில் இருக்க நம்ம கையால் இப்போ தேய்ச்சி விட்டோம்னா போதும் தான் சார். இது வந்து எக்கச்சக்கமாக ப்ரொடியூஸ் ஆகும் சார். இது வந்து ஒரு சின்ன சின்ன மயிரில் அளவு தான் இருக்குது சார். இந்த அசோலாவோட நல்ல ஒரு வளர்ப்பு சார். எல்லாரும் பயன்படலாம் சார். மனிதர்கள் இது சாப்பிடலாம், கண்டிப்பா சாப்பிடலாம் சார். இது வடி வடை பஜ்ஜி போட்டு யூஸ் பண்றாங்க சார். இது வந்து நாங்க ஒன்னும் சாப்பிடல சார். ஆனா முன்னாடி நான் புக்ல படிச்சிருக்கேன் சார். அரசு மானியத்துல அசோலா வாங்கியிருக்கீங்க, அசோலா போட்டிருக்கீங்க. சரிங்க, இதுக்கு வந்து இதுக்கு பாதுகாப்பு முறைனா அசோலாவுக்கு வந்து என்ன பாதுகாப்பு முறை? இதுக்கு ஒன்றும் அவ்வளவு பாதுகாப்பு முறையெல்லாம் தேவையில்ல சார். இது வந்து தண்ணி மட்டும் கரெக்டா பாத்துக்கிட்டா போதும் சார். வாரத்துக்கு ஒரு டைம் சாணி கரைச்சி விட்டா போடும் சார். இப்போ செடி வச்சிருக்கனால நான் எதுவும் போடல சார். சரி சரிங்க. இப்போ ஒரு முறை வந்து அசோலா எத்தனை முறை எடுக்கலாம் இந்த அசோலாவை? அசோலா வருஷம் முழுசாக வந்துட்டே இருக்கு சார். 7 நாள் ஒரு டைம் எடுத்துடலாம் சார். 7 நாள் 4-5 நாளுக்குள்ள எடுத்துடலாம் சார். 7 நாள் இந்த தொட்டியினுடைய அளவில் வந்து எவ்வளோ எத்தனை கிலோ எடுப்பீங்க? 20-25 கிலோ இருப்பேன் சார். எடுத்துக்கலாம் சார். நீங்க எதுக்கு இப்போ என்ன விஷயங்களுக்காக இதை பயன்படுத்தி? இந்த அசோலா வந்து நெல்கை எண்ணெய் போட்டிருக்கேன் சார். நான் இப்போ நெல்ல வந்து பயன்படுத்துறேன் சார். அசோலா தேவைப்படுது அதனால அதுக்கு போட்டிருக்கேன் சார். இயற்கை விவசாய சட்டம் அசோலா பயன்படுத்திருக்கேன் சார். அப்போ கூலிகளுக்கு பயன்படுத்திருக்கேன் சார். ஒரு 4-5 பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் சார். இதை வச்சு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். 4-5 பேருக்கு கொடுத்துருக்கு நல்லா சாப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்க சார். அதை வேற மொயில் பயன்படுத்திருக்காங்க சார். மொயில் சாப்பிடுறது நல்லா சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க சார். இது வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம், எல்லாருக்குமே பயன்படுத்தலாம். நல்லா ப்ரோட்டீன் கண்டு இதால 1 ரூபாய் செலவுலாம் இல்லை சார் நமக்கு.
வரவு தான் அதிக செலவு எதுவும் இல்லை சார். சரி, இது வரவு இது வைக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதுங்க? இது சோலா வாங்கிட்டு வரதுக்கு எவ்வளோ தேவைப்படுது? இது வந்து ஃப்ரீயாக தான் சார் வாங்கிட்டு வந்தேன் நான். என் காசு கொடுத்துலாம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாரும் ஃப்ரீ தான், சும்மா கொஞ்சம் தான் போதும். நான் எஸ்பி பெருமாள் ஐயா கொடுத்தாருங்க சார், இது வந்து பயன்படுத்துவேன். பயன்படுத்திக்கிட்டீங்க, சரிங்க சரிங்க. ஏன்னா வந்து இந்த அசோலா வளர்க்குறதுல வந்து அரசு மானியத்தில் வாங்குறது இப்போ குறைவாக தான். நீங்கள் தான் முதல் முறையை பார்க்கலாம். நீங்கள் முதல் முறையாக ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க. இதுக்கு மேலே நீங்கள் இயற்கை விவசாயத்து மேலே ஒரு ஈடுபாடு, உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு இருக்குது சார். ஏன்னா வெர்மி கம்போஸ்ட்லேயே நாங்கள் பார்த்துருக்கோம், வெர்மி கம்போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ அசோலா பண்ணிகிட்டு இருக்கீங்க. மேலும் நீங்கள் இயற்கை விவசாயத்தை சார்ந்து, இயற்கை சார்ந்த விஷயங்களை நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு ரிலேட்டடான ஒரு புதுமை ஒரு கண்டுபிடிப்புகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எங்கள் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனலாக உங்களை வந்து நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள்.